வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட், இது ஒரு முக்கியமான சப்ஜெக்டை பார்க்குறேன். எப்படின்னா, தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி என்னும் பொழுது அவை சுற்றுப்புற சூழலை பாதிக்காத, இயற்கையை பாதிக்காத, அல்லது இயற்கையினுடைய உயிர் சங்கிலியை எங்கேயும் பாதிக்காத, இந்த பயாலஜிக்கல் செயின் பாதிக்காத ஒரு வளர்ச்சியாக இருக்க வேண்டும். இது ஒரு பெரிய சவால் நிறைந்தது, இட்ஸ் எ குரூஷியல் சேலஞ்ச். ஏனென்றால் ஒரு உயிரியல் சங்கிலியை உடைத்தோ தகர்த்தோ அதற்கு அதை ஊடறுத்தோ நாம் ஒரு முன்னேற்றத்தை காண வேண்டும் என்பது இயற்கையில் சில சமயங்களில் தவிர்க்க இயலாதாகிவிடுகிறது. அந்த உயிர் சங்கிலி அறுபடும் இடத்தில் அவை ஏற்படுத்தும் விளைவுகளை நாம் உணர்ந்து, மனித வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களை உணர்ந்து மாற்று ஏற்பாடுகளுடன் நாம் அணுக வேண்டும். இது மிக மிக முக்கியம். இன்றைக்கு இருக்கும் பெரும் வணிகங்கள், பெரும் உற்பத்தி நிலையங்கள், எந்த உற்பத்தி நிலையமாக எடுத்துக்கொள்ளுங்கள், அது மெட்டல் இருக்கலாம், மற்ற உதிரி பாகங்கள் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் இவைகளெல்லாம் எங்கு அமைக்கப்படுகின்றன, இவைகளிலிருந்து வெளிவரக்கூடிய கழிவுகள் அசாண்டஸ் என்று சொல்கிறார்கள் அல்லவா, ஆபத்தான கழிவுகளா அல்லது ஆபத்து விளைவிப்பதில் குறைவான ஆபத்து விளைவிக்கும் கருவி கழிவுகளா, இவை காற்றில் எப்படி கலக்கிறது, நிலத்தில் எப்படி கலக்கிறது, இதனுடைய மண்ணின் தன்மை எப்படி மாற்றுகிறது என்பது மிகப்பெரிய ஒரு நாம் பொருளாக, பேசு பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம், இதற்காக நாம் செய்யக்கூடிய முயற்சிகள், பொருளாதார முன்னேற்றத்துக்காக செய்யக்கூடிய முயற்சிகள் நம்மளுடைய அடுத்த சந்ததியை இங்கே வாழவே விடாமல் செய்து விடக்கூடாது. அதனால தான் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த அதே நேரத்தில் வளர்ச்சியும் வேண்டும், ஆனால் இந்த சஸ்டெயினபிள் இதுவும் நாம் வாழ தகுதியான, வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த புவியின் விஷயங்களை, புவியின் வளங்களை நாம் அழித்து விடக்கூடாது, பாதித்து விடக்கூடாது, நீண்டகால தாக்குதலுக்கு தாக்கங்களை ஏற்படுத்தும் அளவுக்கான விஷயங்களை நாம் செய்துவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இத்தனை பொருளாதார வளர்ச்சியும், 2047 பொருளாதார இலக்கு இந்தியா இதை நோக்கி செல்ல வேண்டும் என்று ஒரு குறியீடு வைத்துக்கொண்டு, நாம் 2047 மனிதர்கள் வாழ தகுதியில்லாத நகரங்களாக இந்திய நகரங்கள் மாறினால் என்ன ஆகும், யார் பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியும், அப்போது ஆட்சியில் இருப்பவர்களா, அவர்களா, இவர்களா என்று நிறைய அதில் பிரச்சனைகள் வரும். அதையெல்லாம் யார் ஓர்த்துக்கொள்ள முடியும்? ஆக வாழ தகுந்த இடம், வாழ தேவையான பொருளாதாரம், வாழ்வதற்கு தேவையான பொருளாதாரம், இவைதான் நம் நோக்கங்களாக இருக்க வேண்டும். சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டை மறந்துட்டு குரோத் ஆரம்பிச்சோன்னு சொன்னால், அந்த குரோத் வந்து யாருக்கு தேவைப்படும், அல்லது யாரிடம் போய் அதை சென்றடையும், மிகப்பெரிய கேள்வி இல்லையா? அதனால்தான் இந்த ஒரு எளிமையான சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் என்பதை நாம் நிச்சயமாக பொருளாதார முன்னேற்றத்தின் போது கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து தொழில் சம்பந்தமான இந்த செய்திகளை பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் வீடியோக்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.